ஆச்சி உடனடி அதிரசம் மாவு இருந்தா உடனே அதிரசம். ஆச்சி அதிரசம் மாவு எடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ற சீரியல்ல நிறைய நடிகர்களோட மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்த முக்கியமான சீரியல்ல ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த சீரியல்ல இருந்து சடனா குவிட் பண்ணி வெளியேறாங்க. இதே மாதிரி விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ற சில சீரியல்ல நடந்துட்டு இருக்கு. இதனாலேயே சீரியல் ஃபேன்ஸ் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் சரவண மீனாட்சி சீரியல்ல மீனாட்சி கேரக்டர் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆன ரச்சிதா அவங்க நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல மகான்ற கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சடனா ரச்சிதா அவங்களும் அந்த சீரியல் இருந்து குவிட் பண்ண போறதா தகவல் வந்தது. அண்ட் அவங்களும் அந்த சீரியல் இருந்து ஏன் வெளியேறின அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு பதிலா யார் அந்த சீரியல்ல மகா கேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. இந்த கேரக்டருக்கு அரண்மனை கிளி சீரியல்ல நாயகியா பண்ண மோனிஷா தான் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல்ல ரச்சிதா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி மகான்ற கதாபாத்திரத்தை நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. ஆனா இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா மோனிஷா அவங்க மகா கதாபாத்திரத்தை நடிச்சா எப்படி இருக்கும்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சாங் வந்து கேட்கும் போதுதான் எனக்கு அவதான் காதலே 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 உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் அதே தான் சொன்னீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுவோம். அந்த சண்டை சச்சரவுலாம் வருதா? எதுவும் இல்லைன்னு சொல்லிட போறேன். இப்படிதான் கேட்க முடியும். நீங்களா கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க.